சென்னையில் நேற்று பிற்பகல் முதல் இரவு வரை கொட்டி தீர்த்த கனமழையால் மாநகரமே வெள்ளக்காடாக மாறியது. சென்னை மாநகரின் பல்வேறு பகுதிகளிலும் நேற்று பிற்பகலில் திடீரென மழை பெய்ய தொடங்கியது. நேரம் செல்ல செல்ல விடாமல் பெய்த தொடர் மழையால் சாலைகள் வெள்ளத்தில் மூழ்கின. சென்னையின் அனைத்து பகுதிகளிலும் இடைவிடாமல் கனமழை கொட்டி தீர்த்தது. அதிகபட்சமாக சென்னை எம்ஆர்சி நகரில் 21.45 சென்டிமீட்டர் மழை பதிவானது. நந்தனத்தில் 18.15 சென்டிமீட்டர் மழையும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் 15 சென்டிமீட்டர் மழையும் மீனம்பாக்கத்தில் 14.3 சென்டிமீட்டர் மழையும் பதிவானது. நேற்று மிரட்டிய மழையால் அலுவலகம் முடிந்து வீடு திரும்பிய வாகன ஓட்டிகள் கடுமையான போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவித்தனர். குறிப்பாக அண்ணா சாலையில் 3 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மாநகரின் அசோக் நகர், போரூர், வடபழனி என அனைத்து முக்கிய சாலைகளிலும் வாகனங்கள் நகரக்கூட முடியாமல் ஒரே இடத்தில் பல மணி நேரம் நின்று கொண்டிருந்ததால் தலைநகரம் ஸ்தம்பித்தது. கனமழையால் பேருந்து சேவையும் முடங்கியதால் பேருந்து நிறுத்தங்களில் மக்கள் நீண்ட நேரம் காத்து கிடந்தனர். சில இடங்களில் பேருந்துகள் செல்ல முடியாத அளவுக்கு தண்ணீர் தேங்கியது. மின்ட்டு போனுங்க, மின்ட்டு போனோம். லேக்கர் எல்லாம் ஃபுல்லா தண்ணி, மூணா தெருவுலேருந்து தண்ணி ஃபுல்லா தண்ணி. இன்ன வரைக்கும் வண்டி பஸ்ஸே வரல. மாநகரை ஸ்தம்பிக்க செய்த போக்குவரத்து நெரிசலால் கடும் மின்னலுக்கு ஆளான மக்கள் மெட்ரோ ரயில் நிலையத்தை நாடினர். இதனால் அண்ணா சாலையில் மெட்ரோ ரயில் நிலையங்களில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. பயணிகளின் வசதிக்காக மெட்ரோ ரயில் சேவை 11 மணியிலிருந்து 12 மணி வரை நீட்டிக்கப்பட்டது. சென்னையில் 21 சென்டிமீட்டர் மழையளவு பதிவான எம்ஆர்சி நகரின் சாலைகளில் கண்ணு கெட்டிய தூரம் வரை தண்ணீரே காட்சியளித்தது. இதனால் வாகனங்கள் நகர முடியாத சூழல் ஏற்பட்டது. கொடம்பாக்கம் டிரஸ்ட்புரத்தில் மழைநீர் குளம் போல் தேங்கியது. இரவு மழை நீடித்ததால் இருசக்கர வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். சில வாகனங்கள் பழுதானதால் அவற்றை தள்ளி கொண்டு செல்லும் நிலைக்கு தள்ளப்பட்டனர். அண்ணாநகரில் உள்ள மிகப்பெரிய வணிக வளாகமான விஆர் மாலின் மேற்கூரை விழுந்தது. இதனால் பதற்றமடைந்த மக்கள் அங்கிருந்து வெளியேறினர். திடீர் மழையால் எழும்பூர் ராஜரத்ன மைதானத்தில் இருந்த கூடாரங்கள் அடித்துச் செல்லப்பட்டன. பெசன் நகர் அடையாறு பிரதான சாலை மழை நீரில் மூழ்கியதால் இரவு நேரத்தில் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். அண்ணா சாலையின் வெவ்வேறு இடங்களில் போக்குவரத்து நெரிசலில் மாட்டிக்கொண்ட 3 ஆம்புலன்ஸ்களுக்கு அங்கிருந்த இளைஞர்கள் வழி ஏற்படுத்தி தந்தனர். ஆம்புலன்ஸ் செல்வதற்கு ஏதுவாக வாகனங்களை ஒழுங்குபடுத்தி இளைஞர்களுக்கு
ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் ஊழியர்கள் பாராட்டுகளை தெரிவித்தனர். கனமழை காரணமாக தியாகராய நகர் பசுல்லா சாலையில் முழங்கால் அளவு தண்ணீர் தேங்கியுள்ளது. இதனால் அவ்வழியாக சென்ற சொகுசு கார் இருசக்கர வாகனங்கள் மழைநீரில் சிக்கி பழுதடைந்தன. இப்பகுதியில் தேங்கிய மழைநீரை மின் மோட்டார்கள் மூலம் அகற்றும் பணியில் மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். ஈவினிங் 6 மணிலிருந்து அதிகமாக தண்ணீர் வண்டி போச்சு. இப்போதான் வந்து டோக்கு வண்டி வந்தது. இப்போதான் மூவ் பண்ணிட்டு இருக்க வண்டி. எந்த அளவுக்கு இந்த ரோட்ல தண்ணி இருக்கு பார்க்க முடியும் சார்? பொதுமக்கள் எந்த அளவுக்கு சிரமப்படுறாங்க? சிரமப்படுறாங்க, மக்கள் எல்லாமே சிரமப்பட்டுருந்தாங்க. தண்ணி இப்போ ஓரளவுக்கு மத்தி இருக்கு, இன்னும் மழை வந்தா அதிகமாயிடுது. இதுவரை எந்த நடவடிக்கை எடுக்கல. இதனிடையே கனமழை காரணமாக இன்று ஒரு நாள் மட்டும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு ஆகிய 4 மாவட்டங்களில் உள்ள பள்ளி, கல்லூரிகள் மற்றும் அனைத்து அரசு அலுவலகங்களுக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் விடுமுறை அறிவித்துள்ளார். அதே நேரம் அத்தியாவசிய தேவை சார்ந்த அலுவலகங்கள் மட்டும் வழக்கம் போல் இயங்கும் எனவும் தெரிவித்துள்ளார். சென்னை அசோக் நகர் பகுதியில் மாற்றுத்திறனாளிகளுக்கான புனர்வாழ்வு மருத்துவமனை வளாகத்தை சுற்றிலும் மழைநீர் தேங்கியுள்ளது. நீரை அகற்றும் பணி இன்னும் தொடங்கப்படாததால் நோயாளிகளும் அவர்களது உறவினர்களும் தவித்து வருகிறார்கள். இது தொடர்பான கூடுதல் தகவல்களோடு களத்திலிருந்து நமது செய்தியாளர் கீதன் இணைகிறார். கீதன், அங்கு பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்கு? அசோக் நகர் பகுதியில் சென்னை ராஜீவ்காந்தி பொது மருத்துவமனைக்கு உட்பட்ட ஊனமுற்றோர்களுக்கு பிரத்யேகமாக சிகிச்சை அளிக்கக்கூடிய புனர்வாழ்வு மருத்துவமனை செயல்பட்டு வருகின்றது. இந்த மருத்துவமனையில் 14 பேர் தற்பொழுது சிகிச்சை பெற்று வருகின்றனர். குறிப்பாக அனைவரும் ஊனமுற்றவர்கள். இந்த மருத்துவமனை வளாகத்தை சுற்றிலும் தற்பொழுது அதிக அளவு மழைநீர் தேங்கியிருப்பதை நமது ஒளிப்பதிவாளர் காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார். இந்த மருத்துவமனையை சுற்றியிருக்கக்கூடிய பகுதியில் மழைநீர் தேங்கியிருப்பது மட்டுமல்லாமல் இந்த மருத்துவமனையினுடைய கீழ்த்தளத்திலும் தற்பொழுது மழைநீர் தேங்கியிருக்கக்கூடிய அந்த நிலைமை என்பது தற்பொழுது இங்கே நீடித்து வருகின்றது. குறிப்பாக இந்த மருத்துவமனை வளாகத்தில் கீழ்த்தளத்தில் தங்க வைக்கப்பட்டிருந்த நோயாளிகள் தற்பொழுது முதல் தளத்திற்கு தற்பொழுது அவர்கள் மாற்றப்பட்டு இருக்கின்றனர். இருப்பினும் கடுமையான மழை காரணமாக மருத்துவமனையினுடைய கீழ்த்தளம் வரையிலும் தற்பொழுது தண்ணீர் வந்திருக்கின்றது. இதன் காரணமாக மருத்துவமனைக்கு வரக்கூடிய அந்த நோயாளிகளுடைய உறவினர்களும் அதே போல மருத்துவ பணியாளர்களும் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகி இருக்கின்றனர். ஆனால் இதுவரை இந்த மருத்துவமனை வளாகத்திலிருந்து மழைநீரை வெளியேற்றக்கூடிய அந்த பணி என்பது தொடங்கப்படாமல் உள்ளது. வளாகத்தின் உள்ளேயும் தண்ணீர் நிற்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அங்கு இருக்கக்கூடிய அங்கு சிகிச்சை பெறக்கூடிய பேஷண்ட்ஸுக்கு என்ன மாதிரியான மாற்று ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? அந்த மருத்துவமனை வளாகத்தில் சிகிச்சை பெறுபவர்கள் நான் முன்பே சொன்னதைப் போல மாற்றுத்திறனாளிகள், அவர்கள் அனைவருமே கை கால்கள் வராமல் அவர்கள் இங்கே சிகிச்சை பெற்று வரக்கூடியவர்கள். இந்த நிலையில்தான் நேற்று பிற்பகலில் தொடங்கிய அந்த கனமழை என்பது வெள்ளக்காடாக சென்னையை மாற்றியிருக்கின்றது. இந்த மருத்துவமனை வளாகத்திலும் தண்ணீர் தேங்கிய அந்த பணியாளர்கள் தற்பொழுது இந்த நோயாளிகளை மேல்தளத்துக்கு கொண்டு சென்றிருக்காங்க. நீங்க இந்த மருத்துவமனை பொறுத்தவரை இப்பொழுது பணியாளர்களை யாரும் வரவில்லை. மருத்துவர்களும் இந்த இதுவரை இந்த மழைநீர் தேங்கியிருப்பதன் காரணமாக வராத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. மருத்துவ பணியாளர்கள் மேலே முதல் தளத்திற்கு ஊனமுற்றவர்களை மாற்றியிருக்கின்றனர். இப்ப வரைக்கும் தண்ணீரை வெளியேற்றும் பணிகள் தொடங்கல அப்படிங்கிற தகவலையும் நீங்க தெரிவிச்சிருந்தீங்க. உங்களால சம்பந்தப்பட்ட மாநகராட்சி அதிகாரிகள் கிட்ட பேச வாய்ப்பு கிடைச்சதா? எப்போ இந்த பணி தொடங்கும் அப்படிங்கிற ஏதேனும் தகவல் இருக்கிறதா? அந்த மருத்துவமனை என்பது இந்த உதயம் தியேட்டருக்கு அருகே இருக்கக்கூடிய பகுதியில் அமைந்திருக்கின்றது. இந்த மருத்துவமனைக்கு எதிர்ப்புறம் இருக்கக்கூடிய சாலையில் தற்பொழுது மாநகராட்சி சார்பில் ராட்சச மோட்டார்கள் கொண்டு தற்பொழுது இந்த மழைநீரை வெளியேற்றும் பணி என்பது தற்பொழுதுதான் தொடங்கி இருக்கின்றது.
ஆனால் மருத்துவமனை வளாகத்திலிருந்து பிரத்யேகமாக ராட்சச மோட்டார்களை கொண்டு அந்த நீரை வெளியேற்றுவதற்கான பணிகள் தொடங்கவில்லை. இந்த மருத்துவமனைக்கு வெளியே சாலையில் தற்பொழுது நாம் ராட்சச மோட்டார்களை கொண்டு நீரை வெளியேற்றும் பணியை மாநகராட்சி மேற்கொண்டிருக்கின்றது. முதற்கட்டமாக இந்த சாலையில் இருக்கக்கூடிய அந்த தண்ணீரை வெளியேற்ற பிறகு இந்த மருத்துவமனை வளாகத்திலிருந்து தண்ணீரை வெளியேற்றுவதற்கான அந்த பணிகள் தொடங்குவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவே இங்கே இருக்கக்கூடிய பணியாளர்களுக்கு தெரிவிக்கின்றனர். கடந்த நவம்பர் மாத மழையின் போதும் இந்த மருத்துவமனையில் அதிக அளவு தண்ணீர் இதே போன்று தேங்கியிருந்து 10 நாட்களுக்கு கழித்து தான் இந்த மழைநீர் என்பது இந்த மருத்துவமனை வளாகத்திலிருந்து வெளியேறியதாக தெரிவிக்கின்றனர். எனவே நீண்ட காலமாக செயல்பட்டு வரக்கூடிய ஒரு மருத்துவமனை ஊனமுற்றோர்களுக்கு பிரத்யேகமாக செயல்படக்கூடிய ஒரு புனர்வாழ்வு மருத்துவமனையில் மழைநீர் தொடர்ந்து தேங்கியிருப்பது என்பது நோயாளிகளையும் இங்கே வரக்கூடிய உறவினர்களையும் கடும் சிரமத்திற்கு ஆளாகியிருக்கின்றது. நன்றி கீதன், களத்திலிருந்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்தது. சென்னையில் எதிர்பாராத விதமாக கொட்டி தீர்த்த கனமழையால் சாலைகளில் மழைநீர் தேங்கிய பகுதிகளை நள்ளிரவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் ஆய்வு செய்தார். திருச்சி சுற்றுப்பயணத்தை முடித்துக்கொண்டு நேற்று நள்ளிரவு முதலமைச்சர் சென்னை திரும்பினார். ரிப்பன் மாளிகையில் செயல்படும் மாநில பேரிடர் அவசர கட்டுப்பாட்டு மையத்திற்கு நேரில் சென்ற அவர் மழை பாதிப்பு, மழைநீர் அகற்றும் பணிகள் ஆகியவை குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். அதனைத் தொடர்ந்து பெரியமேட்டிலும் பாரிமுனையில் குரலகம் அமைந்துள்ள பகுதியிலும் மழைநீர் தேங்கிய பகுதிகளை முதலமைச்சர் நேரில் ஆய்வு செய்தார். பம்ப் செட் மூலமாக மழைநீரை அகற்றும் பணிகளை பார்வையிட்ட அவர் பணிகளை துரிதப்படுத்துமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். அமைச்சர்கள் சேகர்பாபு, செந்தில் பாலாஜி உள்ளிட்டோரும் ஆய்வில் பங்கேற்றனர். மழை பாதிப்பு குறித்து டுவிட்டரில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் வானிலை கணிப்புகளையும் மீறி கனமழை கொட்டி தீர்த்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். எதிர்பாராத மாமழையால் பல இடங்களில் மழைநீர் தேங்கியதோடு போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். பொதுமக்கள் கவனத்துடன் தங்கள் பயணத்தை அமைத்துக் கொள்வதோடு மழைக்கால வழிகாட்டுதல்களை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ள முதலமைச்சர் நிலைமை விரைந்து சீர் செய்யப்படும் எனவும் உறுதியளித்துள்ளார். இதனிடையே மழைநீர் தேங்கிய பகுதிகளில் 145 பம்புகள் மூலம் மழைநீரை அகற்றும் பணி நடைபெறுவதாக சென்னை மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். சென்னையில் பெருமழை குறித்து முன்கூட்டியே தங்களுக்கு அறிவிப்பு வரவில்லை என்றும் எதிர்பாராத நேரத்தில் பெருமழை கொட்டி தீர்த்தது தங்களுக்கே ஆச்சரியமாக இருப்பதாகவும் ககன்தீப் சிங் குறிப்பிட்டார். அனைத்து அதிகாரிகள், பொறியாளர்கள், இதர அதிகாரிகள் ரவுண்ட்ல இருக்காங்க. இன்ஃபேக்ட் நாங்கள் யாரும் வீட்டுக்கு போல, ரவுண்ட்ல ரீஜனல் டிசி நார்த் பக்கம் இருக்கார். எல்லா பொறியாளர்கள் ரவுண்ட்ல இருக்காங்க. ஒரு சில பொறியாளர்கள் இங்கே ஹெட் ஆஃபீஸில் இருக்காங்க கண்ட்ரோல்காக. அப்படி ஒரு சராசரியாக பார்த்தால் இன்னைக்கு நைட் அஃப்கோர்ஸ் கன்சர்வன்சி ஒர்க்கர்ஸ் இப்போ இருக்க மாட்டாங்க, அர்லி மார்னிங் மறுபடியும் வருவாங்க. அப்படி பார்த்தால் ஒரு 15-20,000 ஒர்க்கர்ஸ் வந்து மறுபடியும் வந்து காலையிலே ஒரு 5:00 இருந்து